இந்த வீடியோவில் 7 சிம்பிள் ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் பண்ணுறது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஜீரோ கமிஷனோட எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுக்குற சாவரின் கோல்ட் பாண்ட்ஸில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். ஸோ நார்மலாக நமக்கு ஷேர் மார்க்கெட்னாலே நிறைய பேருக்கு ஒரு ஃபியர் இருக்கும், ரிஸ்க் எடுத்தால் நம்மளோட மணி வந்துட்டு லாஸ் ஆகிடும், அதுக்கப்புறம் ஷேர் மார்க்கெட்டில் நான் ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டாக்கை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க, இல்லை எவ்வளோ கேபிட்டல் தேவை ஷேர் மார்க்கெட்டில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற நிறைய கொஷின்ஸ் இருக்கும். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா எல்லா கொஷின்ஸ்க்கும் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவோம். இந்த கொஷின்ஸ் மட்டும் இல்லை, இன்னும் நிறையா ஃப்ரீக்வெண்ட்லி ஆக்ஸ் கொஷின்ஸ் இருக்குது, அது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஒரு ஆன்சராக இருக்கும் உங்களுக்கு. ஸோ டாபிக் இந்த 7 ஸ்டெப்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு ஜென்ரல் ஓவர்வியூ தெரியணும். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, நம்ம சன் நியூஸில் ரெகுலராக பார்ப்போம், நிஃப்டி பார்த்திங்கன்னா இன்றைக்கி இவ்வளோ புள்ளி ஏறி இருக்குது இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் சென்செக்ஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பேப்பர்லாம் இவ்வளோ உயர்ந்திருக்கு இறங்கியிருக்கு. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் இதில் தான் நம்ம பேசிக்காக ட்ரேட் பண்ணலாம், அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்லையும் நம்ம ட்ரேட் பண்ணலாம், அதெல்லாம் நான் எப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம என்எஸ்சி பிஎஸ்சி சென்செக்ஸ் நிஃப்டி இதில் ட்ரேட் பண்ணும்போது நமக்கு ஒரு அதை வந்துட்டு ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இதை எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு மார்க்கெட்ஸ் பொறுத்து, அதுக்கப்புறம் நம்மளோட இந்தியனில் என்னென்ன ஈவெண்ட்ஸ் நடக்குது, ஏதாவது வார் வந்ததுன்னா ஸ்டாக் மார்க்கெட் இறங்கும், ஏதாவது பாசிட்டிவ் நியூஸ் வந்தது பட்ஜெட் பாசிட்டிவாக இருந்ததுன்னா ஸ்டாக் மார்க்கெட் ஏறும். ஸோ இந்த மாதிரி நிறையா ஃபேக்டர்ஸ் வச்சு தான் வந்துட்டு நமக்கு இதை இந்த நிஃப்டி புள்ளி ஏறுறது இறங்குறது அதில் தான் நம்ம ட்ரேடிங்கும் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டையும் பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணலாம். இது ரெண்டும் யார் கவர்ன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா செபி அப்படிங்கிற ஒரு பாடி கவர்ன் பண்ணும், செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. நம்ம வந்து 11th காமர்ஸ் இதிலெல்லாம் படிச்சிருப்போம். ஸோ இவங்க தான் ரெகுலேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம அந்த 7 ஸ்டெப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம், அப்புறம் உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு ஐடியா கிடைக்கும், வந்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாமா இல்லை வேணாமா அப்படிங்கிறது நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் ரிஸ்க் தான் இல்லைன்னு சொல்ல, நம்ம வந்துட்டு கேல்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கணும், அதுதான் முக்கியம். ரிஸ்கே எடுக்காமல் இருந்தாலும் நமக்கு வந்துட்டு எந்த ஒரு இதுவும் செய்யவே முடியாது. ரிஸ்க் எடுக்கலைன்னா ஒரு பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ண முடியாது. நம்ம கேபிட்டல் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் தான் அது வந்துட்டு க்ரோத் ஆகுதா இதாகுதா அப்படிங்கிறது தெரியும். அதுக்கப்புறம் நம்ம மெது மெதுமாக ஃபைன் டியூன் பண்ணி அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த 7 ஸ்டெப்பில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிமேட் அக்கௌண்ட், அதாவது நீங்கள் நமக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் கேஷ் இதெல்லாம் வச்சுருப்போம், அதே மாதிரி ஷேர்ஸு மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸு கோல்ட் பாண்ட்ஸு இதெல்லாம் வாங்கி வைக்கிறதுக்கு நமக்கு டிமெட்டீரியலிஸ்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, டிமேட்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. ஸோ இதை யார்கிட்ட ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் இது என்னென்ன சார்ஜஸ் இந்த அக்கௌண்ட்டுக்கு அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் மேலே, ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு சின்ன ஓவர்வியூ கொடுத்துருக்கேன், கார்ட்ஸில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்குங்க. சார்ஜஸ்ஸு நமக்கு ரெண்டு டைப் ஆஃப் புரோக்கர் இருக்காங்க, ஒன்று ஃபுல் சர்வீஸ் புரோக்கர், இன்னொன்று பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட் புரோக்கர். இந்த ஃபுல் சர்வீஸ் புரோக்கர்ஸ் எல்லாம் யார் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பேங்க்ஸோட அட்டாச்சாக இருக்கிற ப்ரோக்கரேஜ் ஹவுஸ். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பிஐ செக்யூரிட்டிஸ், ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ், ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸ், இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ணுற டிரான்சாக்ஷன் மேலே சார்ஜஸ் ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ் போடுவாங்க, அதனால அது ரொம்ப எக்ஸசிவாக வரும். ஸோ அப்படி பண்ணும்போது நம்மளோட ப்ராஃபிட் ப்ரோக்கரேஜ்க்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர்ஸை சூஸ் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா ரீசெண்டாக நான் ஒரு ப்ரோக்கர் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இங்கே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில். ஸோ இந்த ப்ரோக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோதான் டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் அதாவது டிரான்சாக்ஷன் பண்ணாலும் ஒரு ஃப்ளாட் ஃபீயை சார்ஜாக வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் 10 lakh, 10 crore, 100 crore பண்ணாலும் 20 rupees தான் ஒரு ஆர்டருக்கு. நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், இந்த லிங்க் யூஸ் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் ஓன் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலோட சப்போர்ட் வாட்ஸ்அப்பில், அதுக்கப்புறம் நம்மளோட ட்ரைனிங் கோர்சஸ் எல்லாமே நீங்கள் ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். உங்களுக்கு எப்படி வந்துட்டு இதில் டெக்னிக்கல் அனாலிசிஸ் இருக்கும், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், கமாடிட்டி செக்மெண்ட்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது எல்லாமே இருக்கும். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இந்த நம்பருக்கு இங்கே கொடுத்துருக்கேன், நீங்கள் வேணா ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கைட் ஐடி இதுக்கு அனுப்பிச்சுடுங்க. ஸோ இப்போ ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் நமக்கு வேரியஸ் செக்மெண்ட் இருக்குது. ஒன்று இன்றைக்கே வாங்கி இன்றைக்கே விற்கிறது, இன்றைக்கி வாங்கி இன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் வந்துட்டு எனக்கு இன்னும் ஒரு 10 நாளில் மேலே போகும்பா அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா அது 10 நாள் கழித்து விற்கலாம், 1 வருஷம் கழித்து விற்கலாம், 2 வருஷம், 5 வருஷம், எவ்வளோ நாள் வேணாலும் விற்றுக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஷார்ட் அண்ட் லாங் டேர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நான் காமிக்கிறேன் எப்படின்னு. அடுத்து கமாடிட்டி செக்மெண்ட், அதை நம்ம கோல்டு, க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், சில்வர், காப்பர் இந்த மாதிரி வேரியஸ் கமாடிட்டிஸ்லையும் ட்ரேட் பண்ணலாம், அதுவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நிஃப்டி சென்செக்ஸில் ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது சொன்னேன்ல, அது பார்த்திங்கன்னா இந்த செக்மெண்ட் வழியாக தான் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா நமக்கு இன்ட்ராடே, இன்ட்ராடேனா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு குயிக் ஓவர்வியூ கொடுத்துறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்ககிட்ட ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டாக் எடுத்துக்கலாம், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு ஸ்டாக்கு.
இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ட்ராடேன்னு ஒன்று இருக்குது. இதை வந்துட்டு இதை ஸ்டாக்கை பை பண்ணுறது, இதுதான் விண்டோ. இதில் இன்ட்ராடேயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 190 ரூபா இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த 190 ரூபா இருக்குது. ஆனால் இன்ட்ராடேயில் வாங்குறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 38 ரூபா இருந்தால் போதும். ஸோ இப்போ உங்ககிட்ட ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 ஸ்டாக் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா 3800 ரூபா இருந்தால் போதும். அதாவது இதே 100 ஸ்டாக்கு நீங்கள் லாங் டேர்மில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 19000 ரூபா வேணும். அதாவது 100 × 190 அதுதான் 19000. இது வந்துட்டு நீங்கள் இன்றைக்கி வாங்கி நாளைக்கு விற்கிறீங்க, இன்னும் நாளைக்கு ஏறும் இன்றைக்கி வந்துட்டு ஏறாதுன்னு நான் நினைக்கிறேன், இல்லை 2-3 நாள் கழித்து ஏறும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். லாங் டேர்ம் அப்படிங்கிறத வாங்கி, லாங் டேர்ம்னால் வருஷ கணக்காகவும் வச்சுக்கலாம், 2-3 நாள் கழிச்சும் விற்றுக்கலாம், அதுதான் லாங் டேர்ம். ஆனால் இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த லிவரேஜ் தரமாட்டாங்க. இங்கே ஒரு ஸ்டாக்கை நம்ம வாங்குறதுக்கு 190 ரூபா தேவைப்படுது, ஆனால் இன்ட்ராடேயில் பார்த்திங்கன்னா வெறும் 38 ரூபா இருந்தப்போ. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு இங்கே லிவரேஜ்னு சொல்லுவாங்க. இது ப்ரோக்கர்ஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தர்றாங்க, மீதி எவ்வளோ 190 ரூபாவில் 48 ரூபா 90 இந்த சைடு ஒரு 60 150 ரூபா அவங்களே தந்துடுறாங்க உங்களுக்கு. ஸோ அவங்க அந்த தர்றக்கு எந்த சார்ஜஸ் பண்ணுவாங்க, ஒன்லி சார்ஜஸ் பண்ண மாட்டாங்க, ஒன்லி ப்ரோக்கரேஜ் தான். நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி வாங்கி விற்றாலும் அந்த ஃபிக்ஸட் ப்ரோக்கரேஜ் இருக்கும், அந்த சார்ஜஸ் மேலே போட்டிருக்கு, நீங்கள் பார்த்துக்கங்க. இதுதான் அட்வான்டேஜ். இப்போ எங்கிட்ட கம்மியான அமௌண்ட் இருக்குது, ஆனால் நிறையா குவான்டிட்டி வாங்கி நான் ட்ரேட் பண்ணுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 100 ஸ்டாக் வாங்கி வெறும் 3800 ரூபாவில் நான் ஒரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா லாஸ்ட் செஷனில் எவ்வளோ போயிருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட 2.6% போயிருக்கு. இதை பர்சன்டேஜ் ஷோ இதில் பார்த்தோம்னா நம்ம பர்சன்டேஜில் பார்க்காம அப்சல்யூட்டில் பார்க்கலாம், ஆக்சுவல் வேல்யூ எவ்வளோ போயிருக்கும் அப்படிங்கிறது தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா 4 ரூபா போயிருக்கு, 4 ரூபா கிட்டத்தட்ட 5 ரூபா 4 ரூபா 90 பைசா போயிருக்கு. ஸோ அப்போ கால்குலேட் பண்ணும்போது ஒரு 100 ஸ்டாக் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டாக்கும் 5 ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கும். ஸோ 500 ருபீஸ் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஆனால் இதுலேயே பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு மினிட்ஸ் சார்ட், உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண இந்த மாதிரி ஒரு லாகின் கொடுத்துருவாங்க உங்களுக்கு. இது எப்படி போகுது சார்ட் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். 1 மினிட் சார்ட் வச்சுக்கலாம், 2 மினிட்ஸ் வச்சுக்கலாம், அதை ஷ்ரிங்க் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட் செஷனில் உங்களுக்கு எப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறதும் நீங்கள் பார்த்துக்கலாம். இது நிஃப்டி. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 186லேருந்து 190 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இப்போ ஒவ்வொரு ஸ்டாக்கும் எனக்கு ஒவ்வொரு ரூபா ஏறியிருக்கு. ஒவ்வொரு ஸ்டாக்கும் 5 ரூபா, 100 × 5 500 ரூபா அந்த மாதிரி. இப்படி தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ட்ராடே. இதே பார்த்திங்கன்னா லாங் டேர்மில் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு என்ன அமௌண்ட் ஆக்சுவல் அமௌண்ட் இருக்கணும், அந்த 190 ரூபானா அந்த 190 ரூபா உங்ககிட்ட இருந்தால் தான் லாங் டேர்மில் வாங்க முடியும். அதுதான் உங்களுக்கு இந்த 2 செக்மெண்ட் மெயினாக இந்த 2 செக்மெண்ட்டு பண்ணுவாங்க. அடுத்து இதில் தான் நான் வந்துட்டு ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்லியிருந்தேன், கால்குலேட்டட் ரிஸ்க். அதாவது நீங்கள் ஒரு பொசிஷன் நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அதில் எவ்வளோ மேக்ஸிமம் ப்ராஃபிட் ஆகும், எவ்வளோ லாஸ் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு வியூ கொடுத்துருக்கீங்க. அன்எக்ஸ்பெக்டடாக ஆப்போசிட்டில் வரும்போது அது எவ்வளோ தூரம் உங்களுக்கு நமக்கு மேக்ஸிமம் லாஸ் ஆகலாம் அப்படிங்கிறது அந்த டயக்ராம் போட்டு அதே காமிச்சிரும். நீங்களோட இது காமிச்சிங்க அப்படின்னா இந்த அதுவும் இன்றைக்கி மட்டும் இல்லை, இன்னும் 4 வீக்ஸில் இது பண்ணலாம், ஒரு 2 வீக்ஸில், 1 வீக் அந்த மாதிரி டைமும் இருக்கும். இதெல்லாம் கான்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க, எஃப்என்ஓ, அது தனியாக கோர்ஸ் இருக்குது, நான் வீடியோவும் போட்டிருக்கேன் பாருங்கள். இதுதான் 2வது ஸ்டெப். ஸோ இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கணும். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு எந்த மாதிரி ஷேர்ஸ் வாங்கலாம், எந்த மாதிரி செக்மெண்ட்டில் வாங்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஐடியா கிடச்சிருக்கு. லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம், அதுக்கப்புறம் கமாடிட்டி, எஃப்என்ஓ இந்த மாதிரி இதுலலாம். இப்போ இந்த எஃப்என்ஓலையெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 லட்சரூபா ஸ்டாக், 10 லட்சரூபா ஸ்டாக்கை வெறும் 1 லட்சம் 2 லட்சத்துக்கு வாங்கலாம். அதெல்லாம் இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் ப்ராஃபிட்ஸும் கொடுக்கும். ஆப்போசிட்டில் போனால் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம் நீங்கள். இருந்தாலும் நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா அந்த செக்மெண்ட்டெல்லாம் கொஞ்சம் பேப்பர் ட்ரேடிங் தரவாக பண்ணிவிட்டு பண்ணுறது நல்லது. ஸோ 3வது அதுதான் பேப்பர் ட்ரேடிங் தான் சொல்ல வந்தேன் நான், 3வது ஸ்டெப்பு. ஸோ இப்போ நீங்கள் சைன் அப் பண்ணி எல்லாமே முடிச்சிட்டிங்க. இப்போ நான் வந்துட்டு எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு நிறையா பேருக்கு தெரியாது. ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டாக்கை நீங்கள் இந்த இடத்துல வாங்குறீங்க, இப்போ இல்லை இந்த இடத்துல இறங்குது கொஞ்சம் அப்படின்ட்டு இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கும்போது நமக்கு எப்படி போகுது, நமக்கு நிறைய இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டடீஸில் எம்ஏசிடி, வால்யூம், இந்த மாதிரி வேரியஸ் இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டாக்கை வந்துட்டு ஏறுமா இறங்குமா அப்படிங்கிறது ஒரு ப்ரெடிக்ட் பண்ணலாம் ஓரளவுக்கு. அந்த இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம பேப்பர் ட்ரேடிங் சொல்லுவோம். நம்ம கரெக்டாக இவ்வளோ குவான்டிட்டி வாங்குகிறோம், இந்த ப்ரைஸ்க்கு வாங்கியிருக்கோம், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்த டெக்னிக்கல் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணனால ஸ்டாக் மேலே போச்சா இல்லை கீழே இறங்குச்சா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் மணி. உங்களுக்கு நீங்கள் ஆக்சுவல் கேஷை போடாமல்
விர்ச்சுவல் மணி வச்சு, அதாவது சென்சிபிள் அப்படின்னு ஒரு சைட் இருக்குது, அது உங்களுக்கு விர்ச்சுவல் ட்ரேடிங் ஒரு 1 lakh கொடுத்துருவாங்க ஃப்ரீயாகவே. அது எந்த அதை வச்சு நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் ட்ரேட் பண்ணுற மாதிரி, ஆக்சுவல் அமௌண்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் அதை பண்ணலாம். அது லாஸ் ஆனாலும் வெறும் விர்ச்சுவல் மணி தான், உங்களுக்கு எதுவும் லாஸ் ஆகாது. அதில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறீங்க, அந்த 1 lakh வச்சு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியுது, இல்லை 10,000 வச்சு உங்களால் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியுது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்லியிருந்தேன்ல, ஆப்ஷன்ஸ்க்கு ஒரு 40 ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது, 30 ஸ்ட்ராட்டஜிஸ், அதை தரவாக கற்றுக்கிட்டு இந்த விர்ச்சுவல் ட்ரேடிங் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். இதுதான் 3வது ஸ்டெப்பு. 4வது ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட 5000 ஸ்டாக்ஸ் இருக்குது. அதில் நம்ம ரெகுலராக ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ஒரு செட் ஆஃப் ஸ்டாக்ஸ் தான் நம்ம எடுக்க முடியும். அந்த ஸ்டாக்கில் நம்ம மேனுவலாக போய் போய் உட்காந்து ஓப்பன் பண்ணியெல்லாம் பார்க்க முடியாது. அதுக்குன்னு தனியாக நமக்கு ஸ்க்ரீனர்ஸ் அண்ட் ஸ்கேனர்ஸ் இருக்குது. அந்த க்ரைட்டீரியா கொடுத்தோம்னா நமக்கு ஸ்டாக்ஸ் ஃபில்டர் பண்ணி வந்துடும். அதெல்லாம் நான் தனியாக ட்ரைனிங் கோர்ஸில் இருக்க வீடியோவும் போட்டிருக்கேன், நீங்கள் இது பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம பெஸ்ட்டு ஸ்டாக்ஸ் எது, நாளைக்கு எந்த ஸ்டாக் மேலே போகிறக்கு ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிறது நான் டெய்லி மார்னிங் லைவ்லேயும் வருவேன், அதுலேயும் நான் சொல்லுவேன் ஆக்சுவலாக. ஸோ வீணாக இருந்தீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம பார்த்த மாதிரி தான் இந்த ஆர்டர் டைப்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவர் ஆர்டர், ப்ராக்கெட் ஆர்டர், ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர், இந்த மாதிரி வேரியஸ் ஆர்டர்ஸ் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா, இங்கே நீங்கள் லாங் டேர்மில் நீங்கள் இது வாங்கும்போது நீங்கள் ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் செட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜாபில் போயிட்டுருக்கீங்க அப்படிங்க, ஜாபுக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்னா, எனக்கு ஒரு 5% வந்தோன்னே வித்துடு, இல்லை 3% வந்தோன்னே எனக்கு இந்த சைடு 2% மேலே என்னால் லாஸ் தாங்க முடியாது அப்படின்னா அது வித்துடு அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள், இதை யூஸ் பண்ணி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதாவது GTT ஆர்டர்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர், ஆட்டோமேட்டிக்லி அதே பார்த்திங்கன்னா என்ட்ரி அண்ட் எக்ஸிட் கொடுக்கும், இந்த மாதிரியும் வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா, இதுலேயே ஆர்டர் டைப் சொல்லியிருந்தேன் நான், கவர் ஆர்டர், இந்த கவர் ஆர்டர், ப்ராக்கெட் ஆர்டர், இதெல்லாம் என்ன என்ன அப்படிங்கிறத நான் பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன், நீங்கள் அதை பார்த்துக்குங்க. ஸோ இந்த ஆர்டர்லாம் தெரிஞ்சால் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, இதுதான் ரொம்ப முக்கியமானது, மணி அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஸோ நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஸ்டாக்கை வாங்கினோன்னே ஒரு சர்டைன் இதுக்கு வந்தோன்னே நம்ம ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப்லாஸ், நம்மளோட வியூ எப்போவுமே கரெக்டாக போகும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. அதுக்கு நம்ம அதுக்கு தான் நம்ம பேப்பர் ட்ரேடிங் பண்ணுறோம். பேப்பர் ட்ரேடிங் பண்ணியும் சில டைம் வந்து திடீர்னு மார்க்கெட்டில் வேறு ஏதாவது நியூஸ் வரனால ஸ்டாக்ஸ் கீழே இறங்கலாம். அந்த டைமில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப் லாஸ், ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளோட ஸ்டாப் லாஸ் டார்கெட் எல்லாம் செட் பண்ணிவிட்டு தான் நம்ம ட்ரேடுக்கே போகணும். ஸோ நீங்கள் ஆர்டர் போடும்போதே உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் கேட்கும், எவ்வளோ நீங்கள் செட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் வழியாக எப்படி ஆர்டர் போடுறதுன்னு தெரில, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தெரில அப்படின்னாலும், உங்களுக்கு எப்போவுமே நம்ம வாட்ஸ்அப் வழியாக உங்களுக்கு சப்போர்ட் இருந்துகிட்டு இருக்கும். நீங்கள் என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் தட்டி விடலாம், இல்லை கால் பண்ணியும் கேட்கலாம். கால் சில டைம் எடுக்க முடியல அப்படின்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு நீங்கள் டவுட் இருக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க, வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு எங்கள் சைட்லேருந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். இதுதான் நம்பர் 8072120003. ஸோ சைனப் பண்ணிவிட்டு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ட்ரைனிங் கோர்ஸ் சப்போர்ட் எல்லாமே வாங்கிக்கலாம். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, மெது மெதுவாக நீங்கள் ஒரு 1 month 2 month நீங்கள் மெதுவாக பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள், ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் கற்றுட்டு எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னா விர்ச்சுவல் மணியை வச்சு பார்த்திங்கனா அதுவும் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஆக்சுவல் மணியை வச்சு பண்ணுங்கள். ஸோ இதுதான் உங்களுக்கு, இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும் ஷேர் மார்க்கெட்டில். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், என்ன செக்மெண்ட் இருக்குது, எவ்வளோ கேபிட்டல் தேவை, லிவரேஜ் எவ்வளோ தர்றாங்க ஷேர், இது எப்படி பேப்பர் ட்ரேடிங் பண்ணணும், விர்ச்சுவல் ட்ரேடிங்னா என்ன அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துட்டோம். ஒரு குயிக் சம்மரி, ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம், கீழே 8072120003 அப்படிங்கிற நம்பருக்கு. ஸோ தேங்க்யூ, பபாய்.